ஹலோ மாமாஸ் பிளாக் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். வி விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். வி விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் குட்டிமா. எல்லாருக்கும் சொல்லிடு ஹாப்பி நியூ இயர். அங்கே பார்த்து சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். யாருக்கு சொல்ற? ஹாப்பி தாத்தா மம்மி. அவங்களுக்கெல்லாம் யாருக்கு? மக்களே சொல்லுவியே. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஓகே, எனக்கு கேக் கூட்டி விட்டுறியா? யாருக்கு? ஃபர்ஸ்ட் உனக்கு நான் கேக் கூட்டி விட்டுறேன், நீ அப்புறம் எல்லாருக்கு கேக் கூட்டி விட்டுறேன். நல்லா இருக்கா? சொல்லு. எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லு. Hey guys, happy new year to everyone. இந்த நியூ இயர் 2022 ரொம்ப ஹாப்பியா, ப்ராஸ்பரஸா, கலர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு நான் எல்லாருக்காகவும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து நாங்கள் குட்டியாக வந்து ஒரு கேக் கட் பண்ணி ஏஞ்சல் பேபி ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ ஆல்ரெடி ரெடி பண்ணது. ஸோ அந்த மாதிரி குட்டியாக வந்து செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். அண்ட் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. கேக் வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஐ திங்க் என் ஹஸ்பண்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துப்பீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறது நான் வ்ளாகாக போடும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆவார். ஸோ அதுக்காகவே நான் ஒரு ஃபெஸ்டிவல் விடாமல் எல்லாமே வந்து வ்ளாகாக போடுவேன். ஸோ தட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அட்லீஸ்ட் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஹாப்பி ஆவாங்க. ஸோ அவர் பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. அந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. டாட்டூனா வந்து நான் ஒரு பேராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ஃபோட்டோ போட்டால் அது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்ருக்கேன், வீடியோலலாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். இந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேக்கை வந்து அமுக்கிட்டுருக்கு. நல்லா இருக்கா கேக்கு? போதும், கொஞ்சம் சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம், சரியா? சரி, மக்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்? நீங்களும் கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் உன் கேக் நீ தர மாட்டியா? மம்மி கொஞ்சம் சாக்லேட் தாய. சொல்லு ஏதாச்சும்.
ப்ரீவியஸாக என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நியூ இயர் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாட்டு குத்துன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போடலாம் அப்படின்னு அண்ட் தென் உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக நிறைய பேசிகிட்டே இருப்பேன் வீடியோ ஆன் பண்ணோன்னே. இப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, நான் இந்தியாவில் இருக்கேன். நியூ இயர்க்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை, எப்போவுமே வந்து மிஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா சோலோ பேரண்டிங்கன்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்ம வந்து இன்லாஸ் கூட இருந்தாலும் சரி, அம்மா அப்பா கூட இருந்தாலும் சரி, குழந்தைய நம்ம பார்த்துக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம சொல்லிக் கொடுக்கறது வேற, அவங்க சொல்லிக் கொடுக்கறது வேறையா இருக்கும்ல. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அட்லீஸ்ட் ஒரு பேரண்டாச்சும் கூடவே இருந்து பார்த்துக்கோங்கிறதுக்காக என்னோட ஹையஸ்ட் பெய்டு ஜாபை விட்டுட்டு நான் என் பாப்பாவை சோலோவாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அதை நினச்சி நான் ரெக்ரெட் பண்ணல. ஏன்னா நித்திலாக்கு நான் கண்டிப்பாக தேவை, அவள் கூட நான் இருக்கணும். நிறைய இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம ஒரு குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. பட் திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் தட். என் ஹஸ்பண்ட் வந்து டாட்டு குத்துனது, என்னோட சேனல் லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த இடத்துல ஆம்ல வந்து டாட்டு குத்துனாங்க. பட் எங்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. அவங்க டாட்டு போட்டு 4 மந்த்ஸ் ஆயிருக்கு. நியூ இயர்க்கு வந்து நான் அவங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ் பண்ணுவேன்றது தெரிஞ்சு அவங்க வந்து அதை வந்து என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. எனக்கு தெரியலங்க நான் அப்படி என்ன பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து என் கூட பேசாதவங்கலாம் கூட நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ நீ என்ன பண்ண, என்ன ஏன் உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ லவ்விங்காக இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுதானே சத்தியமாக எனக்கே தெரியலங்க. நான் ரொம்ப நார்மலான பொண்ணு தான், எனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் கூட. லவ் ஆர் ஹேட் எதாக இருந்தாலும் நான் 100% கொடுத்துருவேன். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு எனக்கு தெரியல. லவ்னா 100%, அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அதே சமயத்தில் ஹேட்ரட்னாலும் அது 100% நான் காமிச்சிருவேன். அதனாலேயே எனக்கு வந்து நான் வந்து டிசர்விங்கே இல்லையோ அப்படின்னு நிறைய தடவை தோணும் திலீப்க்கு. பட் ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து திலீப்க்கு வந்து டாட்டு போடுறதுனா சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு கையில் வந்து பெண்ணில் வரைகிறது, நான் மெஹந்தி போட்டால் கூட அவர் வந்து அந்தால வந்து விரும்ப மாட்டார். சும்மாவே அழகாக இருக்குது, இதுலேயே அதெல்லாம் இதுக்கு கிறுக்கி வச்சுட்டுருக்கு அப்படின்பாரு. அவருக்கு டாட்டுன்னு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து டாட்டு போட்டுக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஹஸ்பண்டோட இனிஷியல், என் இனிஷியல், நித்திலாவோட இனிஷியல் மூணும் சேர்த்து போட்டுக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து திலீப் கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ ஆனிவர்சரி அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். பட் ஆனிவர்சரி போட போகிறேன்னு சொல்லலை. ஜென்ரலாக வந்து முன்னாடியே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டே இருந்தார். எப்பவுமே வந்து நோ சொல்ல மாட்டார். உனக்கு ஏதாச்சும் பிடிக்குதாமா, ஓகேடா பண்ணிக்கோ, ஓகேடா பண்ணிக்கோ அப்படி தான் சொல்லுவார். உனக்கு பிடிச்சிச்சுன்னா பண்ணிக்கோ, உனக்கு அதனால ஹாப்பினஸ்னால் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவார். பட் ஆனால் நான் டாட்டு போடணும் அப்படின்னு நினச்ச விஷயத்த நான் இனிஷியல் தான் போடணும்னு நினச்சேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க. சத்தியமாக வந்து எனக்கு அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபோட்டோலாம் வந்து நான் கேக்கில் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேனே தவிர கையில் போடுறதுலாம் வந்து ரொம்ப எனக்கு. ஏன்னா டாட்டோ போடுறத பற்றி நான் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆசை போடணும்னு. பட் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் அதான் எனக்கு டாட்டோ போட்டுக்கணும்னு ஆசைன்றனால டாட்டோ போட்டால் வந்து 3 டேஸ்க்கு வந்து கையை வந்து தூக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபீவர் வரும். என் ஹஸ்பண்ட்க்கு இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுவார். இது இந்த டாட்டூலாம் குத்துனா வந்து நம்ம வந்து 30 டேஸ்க்கு வந்து பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 30 டேஸும் 60 டேஸும் வந்து பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்றனால அவர் வந்து இந்த டாட்டூ குத்துறதுக்கு முன்னாடி போயிட்டு பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து போயிட்டு டாட்டூ குத்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவர் அந்த பிளட் டொனேட் பண்ணுறதையும் விடலை. அதே சமயத்தில் எனக்கு அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியலங்க. அதை பார்த்த உடனே நம்ம டிசர்விங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு வீடியோலலாம் அழ பிடிக்காது, நான் அழவும் மாட்டேன் சீக்கிரமாக உட்காந்துக்கூடா. ஸோ
வி போத் லவ் யூ திலீப். கஷ்டப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா வந்து ஒன்று சேர்ந்துருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நித்தினா குட்டியை நான் சேஃபாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னவையும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால வந்து எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிங் ஃபீலிங் இருந்தாலுமே உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன். ஃபிசிக்கலி நீங்கள் ஆப்சண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு மென்டலி வந்து அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி பெயினாக இருக்க விஷயம்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அந்த வழி தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து என்னை டாட்டூ போடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் ஆக்சுவலாக அவர் கூட சண்டை போட்டேன், நீ வந்து எப்பவுமே வந்து உனக்கு பிடிச்சிருந்தா அது செய் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து சஜஷனாக சொல்லுவாரே தவிர இதை நீ பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லவே மாட்டார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. டே ஒன் ஆஃப் அவர் மேரேஜ் லைஃப்லேருந்தே அப்படி தான் இருந்திருக்காரு. இது வந்து ஸ்ட்ரிக்டானோ என்னென்னமோ சொல்கிறாரு, இதை நீ கண்டிப்பாக நீ பண்ணவே கூடாது அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஏன் நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்க, அங்கே போய் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்னு ஆப்வியஸாக திடீர்ன்ட்டு ஒரு நோ அப்படின் போது எனக்கு ரொம்ப ஒரு மாறி இருந்துச்சு. நான் ஆசையாக தானே கேட்குறேன் இவரையா நோ சொல்கிறாருன்னு. பட் அந்த வழி தெரிஞ்சதுனால தான் வந்து நீ கண்டிப்பாக வந்து டாட்டு போடக்கூடாது அப்படின்னு வந்து எங்கிட்ட சொன்னார். பட் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரிசர்வ்டுங்க, ரொம்ப ஷை டைப்பு. நான் வந்து வளவலன்னு பேசிகிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் நான் ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணிவிடுவேன். அவர் வந்து ரொம்ப ரிசர்வ்டு. அவர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டிருக்காரு. அதை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா வந்து முதல் நாள் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. 31st அன்னைக்கு நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், கால் டிக்ளைன் டிக்ளைண்டுன்னு வருது. வெயிட் இந்த மீட்டிங், வெயிட் ஐ மீன் மீட்டிங், வெயிட் ஐ மீன் மீட்டிங் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. யூஸ்வலாக மீட்டிங்னா 2 hour நடக்கும் எப்போவுமே. இவர் ஒன் ஹவர் ஃபுல்லாக மீட்டிங் அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு உள்ளுக்கு மரியாதையாக ஃபோனை எடுன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா நைட்டு வந்து எடுத்தாரு. அப்பயும் சொல்லிடுறேன் திடீர்ட்டு எனக்கு என்ன பையனா காலங்கத்தால காலையில் என்ன ஒரு 11 o'clock அந்த டைமில் வந்து என்ன சேனலுக்கு எனக்கே நோட்டிஃபிகேஷன் வருது. நான் செமையாக பயந்துட்டேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ போட்டு என் சேனலுக்கு எனக்கே நோட்டிஃபிகேஷன் வருதா, நம்ம நியூ இயர்க்கு ஒரு வீடியோவும் பிளான் பண்ணலையே, நியூ இயர் அன்னைக்கு தான் நான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன், இந்த மாதிரி நித்தலா குட்டியை வச்சு கேக் கட் பண்ணலான்னு. பட் எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. பட் ஐ லவ் யூ திலீப், லவ் யூ ஸோ மச். எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து பீப்புளை நம்பிடுவேன். அதனால் நான் நிறைய வந்து ஏமாந்துருக்கேன் லைஃப்பில், பி இட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனி திங், டக்குன்னு வந்து நம்பிடுவேன். அதனால் நான் நிறைய ஏமாந்துருக்கேன். பட் என் லைஃப்லேயே வந்து நான் நம்பி ஒருத்தவங்க வந்து என் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் தான். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட எப்பயாச்சும் தான் மீட் பண்ணிப்போம், ஃபோன் காலில் தான் பேசுவோம்ல, என் கூடயே இருந்துக்கிட்டு. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேரக்டர் தான், அங்கே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். பட் என்கிட்ட டிசர்விங்கான குவாலிட்டி ஒன்றுமே இல்லையேன்னு தோணுது. நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே, பட் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெயினை வந்து அனுபவிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஏன் இதில் அப்படி சோகமாக இருக்கேன், நம்பி ஹாப்பியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, டாடிக்கு வந்து வி லவ் யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு டாடி நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்கல்ல, டாடிக்கு நம்ம ஒரு வீடியோ அனுப்பலாம். ஹார்ட் காமிச்சு, ஹார்ட் 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 ஹார்ட். We love you, Daddy. சரி ஓகே, நீ போறியா? ஸோ நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா, வீடியோவில் அழப்பிடிக்காது, அழக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில், ஒரு கோல் நோக்கி தான் வந்து வி ஆர் ட்ராவலிங்கில். ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் அப்படிங்கும்போது நம்ம அதை அடாப்ட் பண்ண பழகிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதுக்கு வருத்தப்பட்டாளணும் அப்படிங்கிறது என்னோடது. ஈவன் தோ ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபைனலி வந்து 2-2 தாங்க நம்மளுக்கு கிடைக்க போகுது, ஒன்று ஹாப்பினஸ் ஒன்று சேட்னஸ். இந்த ரெண்டுத்தில் ஒன்று தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்களே ஏன் வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிவிட்டு அனுபவிச்சுக்கணும்? நம்மளுக்கு இருக்க ரெண்டு ஆப்ஷனில் ஹாப்பியாக இருக்கிறது, சேடாக இருக்கிறது. எதையுமே வரி பண்ணாமல் ஜஸ்ட் டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு சோகமாகவே தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சோகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுற கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் நம்மளே நம்மளுக்கு எதுக்கு நீங்கள் கெடுதலாக எடுத்து யோசிச்சுக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர், எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க. ஹாப்பியாக இருக்கிறது நம்ம கையில், சூஸ் ஹாப்பினஸ். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஹாப்பியாக சேடானு, நம்ம எதை ஆப்வியஸாக சூஸ் பண்ணணுங்க, ஹாப்பினஸ் தான் சூஸ் பண்ணணும். பி ஹாப்பி, டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். பபாய். ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த இந்த நியூ இயரை வந்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. பபாய், பாய் சொல்லிடுங்க பட்டு. பாய்.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.